ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஜ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரோக்கியமான குட்டி கிடைக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10 வழிமுறைகள் இருக்குது, நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தாய்மொயில் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு சத்தான உணவு அளிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குட்டி போட்ட உடனே தாய்மொயில வந்து மீட்டிங்க்கு விடக்கூடாது. குறைஞ்சது ஒரு மாதமாச்சு இடைவெளி விட்டு நம்ம மீட்டிங்க்கு விடலாம். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்மொயிலை வந்து தரமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்மொயிலுக்கு சத்தான உணவு கொடுக்கணும். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்மொயிலை வந்து குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் மீட்டிங்க்கு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சாவது பாயிண்ட் வந்தீங்கன்னா, குட்டி போட்டதுலேருந்து கண் திறக்கிற நாள் வரைக்கும் குட்டி வந்து நல்லா பால் குடிக்குதான்னு நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கண் திறந்த பிறகு அளவான உணவு கொடுக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா குட்டிக்கு வந்து செரிமான கோளாறு ஏற்படும். ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து சுத்தமான குடிநீர் குடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. எட்டாவது பாயிண்ட் வந்து, குட்டி வந்து பயப்படாமல் இருக்கணும். ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து கூண்டில் வந்து கால் சிக்கி இறந்துடும், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அடிபடும். அதுக்கு வந்து நம்ம சணல் சாக்கு போட்டோம்னா பாதுகாப்பாக இருக்கும். பத்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குட்டியை வந்து பிரிக்கும்போது 5 நாட்கள் வரை நம்ம செட்ரா சைக்கிளிங் போட்டோம்னா குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்.